மக்களை பயமுறுத்துகிறார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்திலே அவர் சொல்லுகின்றார், இலங்கையை தன்னுடைய பொருளாதார கொள்கையினுடைய நோக்கம் இலங்கையை 2048 ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக, மற்றவர்கள் அந்த அதாவது தயங்கி தயங்கி நின்ற போது, வெட்கப்பட்டு நின்ற போது, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி வெளிப்படையாக சொன்ன போது, கடைசி நேரத்திலே அவர்கள் செல்வதற்கு ஆயத்தமாகி இவர் வருகிறார் என்று தெரிந்த உடனேயே அவர்கள் ஆயத்தமாகி நின்றாலும் கூட, அந்த முழுமையான விவரங்கள் எதிர்வருகின்ற 2ஆம் தேதி பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார். 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையிலான தள்ளுபடி தான் சாத்தியப்படும் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். 4 விடயங்களையும் அவர் தன்னுடைய பொருளாதார கொள்கையினுடைய ஒரு அடைவாக சொல்லியிருக்கின்றார். அப்போ இந்த விடயங்களை தான் நாடு அந்த வங்குரோத்து நிலையை அடைந்து, பொருளாதாரத்தினுடைய அடிமட்டத்தை அடைந்து, அந்த அடிமட்டத்திலிருந்து எந்த ஒரு ஜனாதிபதி வந்தாலும் கூட, எந்த ஒரு ஆட்சியாளர் பதவிக்கு வந்தாலும் கூட, இந்த திட்டங்களிலிருந்து பெரிதாக 180 பாகை திரும்பி செல்ல முடியாது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எம் கணேசமூர்த்தி அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ், வணக்கம் நேயர்களே. இலங்கையின் ஜனாதிபதி இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையும் நாட்டினுடைய எதிர்காலமும் தொடர்பிலும், இருவேறுபட்ட சர்வதேச ரீதியாக இலங்கைக்கு கிடைத்த உதவிகள் தொடர்பிலும் அவருடைய தரப்பில் கூறப்பட்டது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரையினை ஆற்றியதாக இலங்கை செய்திகளும் மேற்கோள் காட்டியிருந்தன. ஜனாதிபதியினுடைய ஊடகப்பிரிவும் அவ்வாறான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தது. ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளராக அரசியல் மற்றும் பொருளாதாரம், இராஜதந்திர ரீதியான விவகாரங்களை உன்னிப்பாக அவதானிக்கக்கூடிய நீங்கள் அவருடைய உரையையும் உரையில் வழங்கக்கூடிய உத்தரவாதங்களையும் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த உரையானது இந்த ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையில இருந்து கொண்டு அவர் அந்த உரையினை ஆற்றியிருக்கிறார் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் அந்த உரை ஆற்றுவதற்கு முன்னர் இடம்பெற்ற சில சம்பவங்கள், அதற்கு பிறகு இடம்பெற்று வருகின்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது, எதிர்வருகின்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அவர் உடனடியாக ஆரம்பித்து விட்டதாகவே தோன்றுகின்றது. ஏனென்றால் இந்த உரையானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையிலேயே அவருடைய ஆதரவாளர்கள் நடந்து கொண்ட அந்த ஆரவாரங்களை பார்க்கின்ற போது, இது ஒரு அந்த லான்ச்சிங் என்று சொல்லுவோம், அப்படிப்பட்ட ஒன்றாக பார்க்க முடிகிறது. இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்த கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நீண்ட காலமாக இடம்பெற்று வந்தன. இப்போது உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களிடம் இருந்து ஒரு கடன் திட்டத்தை அவர்கள் இணக்கப்பாட்டுக்கு வந்து அதனை காத்திருக்கிறார்கள். ஆக இதனை ஒரு ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு சாதனையாக காட்டுவதற்கு அவர் முயற்சித்திருக்கின்றார். அதுவும் தன்னுடைய சாதனையாக அதனை காட்டுவதற்கு அவர் முயற்சித்திருக்கின்றார். ஆகவே அந்த நாடு இருந்த விதம், நாடு அதல பாதாளத்துக்கு போயிருந்தது, நாட்டிலே நீண்ட வரிசைகள் இருந்தன, பற்றாக்குறை இருந்தது, அந்த காலப்பகுதியில் 2022 இருந்த விடயங்களை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அந்த நிலையிலே எவருமே நாட்டை மீட்பதற்கு முன்வரவில்லை. தான் தனியாளாக பாராளுமன்றத்திலே எந்த விதமான செல்வாக்கும் இன்றி, எம்பிக்களும் இன்றி, தான் அந்த ஒரு சவாலை ஏற்றுக்கொண்டதாகவும், அந்த சவாலை ஏற்று தன்னுடைய பொருளாதார கொள்கைகள் காரணமாக, அரசு அதிகாரிகள் தனக்கு உதவி செய்ததன் காரணமாக இந்த ஒரு நிலைமையை அடைந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவர் தொங்கு பாலம் நிலைமையிலே இருந்தது, அதிலிருந்து ஓரளவுக்கு கடந்திருக்கிறோம், வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டிருக்கிறதாக அவர் சொல்லியிருக்கின்றார். இவ்வாறான ஒரு அறிவிப்பு வருகின்றது என்று சொல்லுகின்ற போது, அது பொதுமக்கள் அதனை எவ்வாறு பார்க்கின்றார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. இப்போது வங்குரோத்து நிலைமையிலிருந்து மீண்டு விட்டோம் என்று சொல்லுவதானது நாடு முழுமையாக அந்த பழைய நிலைமைக்கு திரும்பிவிட்டதாகவோ அல்லது அதனை நோக்கி நகர்வதாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆக இந்த கொள்கைகளை அமல்படுத்துவதற்கு நீங்கள் யாரை தெரிவு செய்ய போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கின்றார். தன்னை தவிர வேறு யாரை தெரிவிப்பதற்கான ஜனநாயக ரீதியிலான உரிமையும் மக்களுக்கு இருக்கிறது என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இது இந்த 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 விடயமானது தேர்தலோடு வருவதற்கான ஒரு
உன்னாயத்த நடவடிக்கையாக பார்க்க முடியும். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல், அந்த தேர்தலிலே தன்னுடைய பங்களிப்பு, தன்னுடைய பங்களிப்பு, தான் தனக்கு எந்த விதமான நட்டமும் கிடையாது, தனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, தான் மக்களுக்கு சேவையாற்ற நாட்டை கட்டியெழுப்பவே தான் விரும்புவதாகவும், அதற்கு மக்களுடைய ஆதரவு இருந்தால் தான் அதனை செய்யலாம் என்றும் அவர் எதிர்ப்பு கூறியிருக்கின்றார். இதனோடு சமதையாக இரண்டு விதமான ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதிலே ஆராய்ச்சிய சுபாயி என்று சொல்லி ஒரு போஸ்டர் வந்தது, நல்ல செய்தி வந்திருக்கிறது என்றான ஒரு போஸ்டர் வந்தது. இப்போது இணையதளங்களிலே ஒரு இன்னும் ஒரு செய்தி, ஒரு பண காசு செலுத்தி கட்டணம் செலுத்தி செய்யப்பட்ட விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதன்படி அதனுடைய சிங்கள வடிவம் என்னவென்று சொன்னால், மேவேலாவே ரணில்தமா என்ற ஒரு விடயம், இந்த நேரத்தில் ரணில்தான் அப்படின்ற ஒரு ஒரு விளம்பரம் இப்போது போய்கொண்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இது ஒரு இந்த செய்தி, அதாவது கடன் மறுசீரமைப்பு, உத்தியோகபூர்வ கடனாளிகளிடம் கடன் செலுத்த வழங்குனரிடம் இருந்து நாங்கள் செய்திருக்கின்றோம், அதனுடைய மொத்த பெறுமதி 10 பில்லியன் தான். ஆனாலும் கூட இது ஒரு முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்பட வேண்டும். அதே வேளையிலே IMF மற்றும் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள் இதற்கான வாழ்த்தையும் தெரிவித்திருக்கின்றன அரசாங்கத்துக்கு, இப்படி செய்து விட்டீர்கள் என்று சொல்லி. ஆனால் இது உண்மையிலேயே ஒரு அடைவா இல்லையா, ஒரு நற்செய்தியா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்போது இருக்கின்ற கடன் தொகை, வெளிநின்ற கடன் தொகை சுமார் 100 பில்லியன், 100.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஆகவே இதனை மீளச் செலுத்துவதை ஆரம்பிக்க வேண்டியது 2028 ஆம் ஆண்டிலே. ஆக அதன் பின்னரும் இந்த வட்டி செலுத்தல்கள் தொடர்ந்து வரப்போகின்றன. ஆகவே இந்த இது ஒரு இடைவேளையாக இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு கால அவகாசமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இதனை ஒரு பெரிய அடைவாக, பெரியோர் விடயமாக இந்த சந்தர்ப்பத்திலே, அதுவும் கொண்டாட்டங்களோடு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏன் ஏற்பட்டது என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது. ஒரு கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது, ஓ நாங்கள் செய்துவிட்டோம், அடுத்த கட்டமாக இன்னும் வேறு சில நடவடிக்கைகள் செய்திருக்கலாம் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதனை ஒரு முக்கியமான அடைவாக, அதுவும் தன்னுடைய அடைவாக அவர் அதனை கிளைம் பண்ணுவதானது அவருடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான அடித்தளமாக அல்லது ஒரு ஆரம்ப புள்ளியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் குறிப்பிட்ட தகவலின் அடிப்படையில் அவர் இன்னும் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். 2022 ஆம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 9.2% வெளிநாட்டு கடனை செலுத்துவதற்கு செலுத்த வேண்டியிருந்தது. 2027 முதல் 2027 முதல் 2032 வரையான இடைப்பட்ட காலத்தில் கடன் செலுத்துவதற்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.5 பில்லியன், இதற்கும் குறைவான தொகையை ஒதுக்குவதற்கு வாய்ப்பு கிட்டியுள்ளது. 2022 அரசாங்கத்தின் வருடாந்த நிதி தேவை மொத்த தேசிய உற்பத்தியில் 34.6%. இந்த இணக்கப்பாடுகள் காரணமாக 2027 தொடக்கம் 32 வரையான காலப்பகுதியில் அந்த நிதியின் தேவை 13% விட குறையும். 2022 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கையின் கடன் செலுத்த முடியாத நாடு என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. அந்த அறிவிப்பை தொடர்ந்து உலக நாடுகள் எங்களுடன் கொடுக்கல் வாங்கல்களை நிறுத்தியிருந்தன. அவருடைய கருத்தின் அடிப்படையில் வங்குரோத்து அடைந்த நாட்டுடன் நிதியுறவை பேணுவதற்கு எவரும் நாட்டுடன் முன்வரவில்லை. கடன்களை வழங்காது, குறைந்தபட்சம் கடன் பத்திரங்களை கூட ஏற்றுக்கொள்ளாது. இந்த பின்னணியில் வெளிநாட்டு கடன் உதவியோடு நாம் நாட்டில் பல செயற்திட்டங்களை முன்னெடுத்தோம். அவருடைய தரவின் அடிப்படையில் 2022 ஆம் ஆண்டை குறிப்பிடுகின்றார். 2032 ஆம் ஆண்டை மீண்டும் குறிப்பிடுகின்றார். அப்படி பார்க்கின்ற போது இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அவர் கூறுகின்ற தரவு உங்களுடைய பார்வையில் பொருளாதார ரீதியாக அரசியலை கடந்து எப்படி இருக்கின்றது? அதில் ஒரு நியாயத்தன்மை இருக்கின்றதா, அல்லது அது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட கருத்தா? 2022 ஆம் ஆண்டிலே இருந்த தரவுகள் ஏற்கனவே கடந்து விட்ட தரவுகள் என்ன, ஆகவே அது தொடர்பாக ஒரு நம்பகத்தன்மையை நாங்கள் எதிர்நோக்க முடியும். ஆனால் 2027 2032 காலப்பகுதியை பற்றி அவர் சொல்லுகின்ற போது அது ஒரு எறியப்பட்ட தரவுகளாக அல்லது எறிவுக்குட்பட்ட தகவல்களாக சொல்லணும், ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட தரவுகளாக தான் இருக்கும். ஆகவே அந்த ப்ரொஜெக்ஷனை மேற்கொள்வதற்கு பொருளாதாரம் எத்தனை சதவீதத்தினால் வளர்ச்சியடைய வேண்டும் வருடாந்தம் என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு, அதன் பிறகு அரசாங்கம் எவ்வளவு வருமானத்தை வரிகள் மூலமாக திரட்டலாம், வரி அல்லாத வருமானங்கள் மூலமாக இவ்வளவை திரட்டலாம் என்ற கணிப்பீடுகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கக்கூடும். ஆகவே இந்த எதிர்பார்க்கப்படுகின்ற பொருளாதார வளர்ச்சியை அடைந்து நாடு பழையபடி முன்னேறி செல்லுகின்ற ஒரு 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 ஆப்டிமிசம் என்ற அடிப்படையிலே, ஒரு சூபவாத அடிப்படையிலே நோக்குகின்ற போது இந்த தரவுகளை பொதுவாக
பொருளியா பொருளார் நிபுணர்கள் வழங்கியிருக்கக்கூடும். இவ்வாறான நிலைமை வந்தால் எங்களுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி சதவீதமாக கடன் வழங்குகின்ற கடன் செல் மீள செலுத்துகின்ற தொகை குறையும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இவை எல்லாமே ஒரு வகையான எதிர்வுகள் மாத்திரம்தான். ஆனால் பொருளாதாரம் அந்த திசையை நோக்கி நகர வேண்டும், நாட்டினுடைய உற்பத்தி பழையபடி அதிகரிக்க வேண்டும், நாட்டிலே பெறப்படுகின்ற கடன்கள் உரிய முறையிலே முதலீடு செய்யப்பட்டு அந்த முதலீடிலிருந்து ஏற்றுமதிகள் அதிகரிக்க வேண்டும், அதே போல உள்நாட்டில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் போதிய அளவில் இறங்கிக் கொள்ள வர வேண்டும். இப்படி பல்வேறு அந்த தேவைப்பாடுகளை நிபந்தனைகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த எதிர்கூறுகள் மேற்கொள்ளப்பட முடியும். ஆகவே எதிர்காலத்திலே ஒரு சுபமான நிலைமை அவர் குறிப்பிடுவது போல ஏற்பட வேண்டுமாக இருந்தால் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பாய்ச்சல் ஏற்பட வேண்டும். எனக்கு இந்த தகவல்களை கேட்கின்ற போது ஞாபகம் வருகின்ற ஒரு விடயம், 2015-16 காலப்பகுதியிலே அவருடைய வரவு செலவு திட்ட உரைகள் எனது ஞாபகத்துக்கு வருகின்றன. அந்த உரையிலும் கூட இது போன்ற பல்வேறு சுபவாத கருத்துக்களையும் பல்வேறு கனவு திட்டங்களையும் அவர் குறிப்பிட்டிருந்தமையும் நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். ஆகவே இது ஒரு ஒரு பக்கம் இவ்வாறு நிகழ்ந்தால் இந்த விதமான அடைவுகளை நாங்கள் எய்தலாம் என்கின்றவாறான ஒரு எதிர்கூறலே தவிர அது நிஜமாக நடைபெறுவதற்குரிய நிறைய விஷயங்களை நாங்கள் அவர் செய்ய வேண்டியிருக்கிறது. அதுவும் தேர்தல் ஒன்று வர இருக்கின்ற நிலைமையிலே இவ்வாறான எதிர்க்கிற கூறுகளை விடுப்பது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. அரசாடி செல்வாவினுடைய கூற்றும் இங்கு உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. சர்வதேச கடன் வழங்குநர்களுடன் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டிற்கமைய 7% கடன் தள்ளுபடி மாத்திரமே கிடைக்கப்பட்டுள்ளது. 28% கடன் தள்ளுபடி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெறும் 7% மாத்திரம் இணக்கம் காணப்பட்டுள்ளமை ஒரு நற்செய்தி அல்ல. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. பொருளாதார ரீதியாக ஜனாதிபதியின் கூற்றானது முரண்படுகிறது என்று கலாநிதி ஹர்ஷடி சில்வா நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறியிருக்கிறார். அந்த கருத்து உண்மையில் தர்க்க ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியும். உண்மையை சொல்ல போனால் இந்த கடன் ஒப்பந்தம் சம்பந்தமான பெரும்பாலான அந்த தொழில்நுட்ப ரீதியான விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. அந்த முழுமையான விவரங்கள் எதிர்வருகின்ற 2ஆம் தேதி பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்களுடைய உரையிலே குறிப்பிட்டார். ஆகவே அந்த முழுமையான விவரங்களை பெற்றதன் பின்னர் தான் எந்த அளவு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பேச முடியும். ஆனால் அந்த இவருடைய அந்த உரையின் போது பெறப்பட்ட முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் கடன் நீடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, கடனை மீளச் செலுத்துவதற்கான கால நீட்சி வழங்கப்பட்டிருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. ஆனால் அந்த கடன் ஹேக்கட்டன் சொல்லக்கூடியது எதிர்பார்க்கப்படுகின்றது 7 பில்லியன் அளவிலே தான் சாத்தியப்படும் என்று சொல்லியும், அவ்வாறு அந்த அவர் சொல்லுகின்றார் அந்த இரு பக்க கடன் வழங்குநர்கள் என்று சொல்லுகின்ற போது இந்த ISB கமர்ஷியல் கிரெடிட்டர்ஸ் சொல்லுகின்ற போது இந்த ISB என்று சொல்லுகின்ற சர்வதேச இறைமை முறிகளை வைத்திருக்கின்றவர்கள் அவ்வாறு கடன் தள்ளுபடியை செய்வதாக இருந்தால் அதனை ஒரு பொருளாதார வளர்ச்சியோடு தொடர்புபடுத்தித்தான் அதனை செய்வதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லியும், ஆனால் அரசாங்கம் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் ஒரு கருத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். ஆனால் இந்த விவரங்கள் முழுமையாக இன்னும் வரவில்லை. அவ்வாறு முழுமையாக வருகின்ற பட்சத்திலே அரசாங்கம் ஏற்கனவே சொல்லி இருந்தது கிட்டத்தட்ட 17 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடன் தள்ளுபடியாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று சொல்லி அது 28 பில்லியன் என்று அரசு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த அளவு இருக்கின்ற கடன் வெளியின்ற கடன் நமக்கு தெரியும் 100 பில்லியன், அதிலே 28 பில்லியன் என்று சொல்லுகின்ற போது அது 1/4 பகுதிக்கும் மேற்பட்ட தொகை. ஆனால் கென்யா போன்ற நாடுகளிலே இவ்வாறான கடன் மறுசீரமைப்பின் போது இவ்வாறு பெரிய ஒரு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பெஞ்ச்மார்க்கை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இலங்கையும் அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும், அந்த அளவு தொகையை தள்ளுபடி செய்யுமாறு கேட்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். கடன் தள்ளுபடி வீதம் எந்த அளவு அதிகரிக்கின்றதோ அது நாட்டுக்கு நன்மையை தான் தரும். ஆனால் அதனை அந்த கடன் வழங்குநர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். கடன் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றவர்கள் கென்யா போன்ற நாடுகளுடைய உதாரணங்களை காட்டி இது தொடர்பாக கருத்துரை உரைத்திருப்பார்கள். அவை தொழில்சார் ரீதியிலான நிறுவனங்கள், ஆகவே அந்த நிறுவனங்கள் விளைவிட்டிருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் அந்த கடன் வழங்குநர்கள் அந்த கடன் தள்ளுபடிக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒத்துக்கொண்டால் மாத்திரம்தான் இவ்வாறான ஒரு சலுகை இலங்கை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போதைய தகவல்களின்படி, அதுவும் ஹர்ஷடி சில்வா போன்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்தின்படி, 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையிலான தள்ளுபடி தான் சாத்தியப்படும் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். இப்போது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயங்களை எல்லோரும் கூறுவது போன்று பொருளாதார நிபுணர்கள், அதே போன்ற எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், துறை சார்ந்தவர்கள் கூறுவது போன்று
முழுமையான பிழையாக இருக்கின்றது. அவருடைய நடவடிக்கைகள், பொருளாதார ரீதியான கொள்கைகள் அல்லது பொருளாதார ரீதியாக வகுத்திருக்கக்கூடிய திட்டங்கள். புதிய ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டால் இவற்றை மீறி அவர் எங்கு செல்ல முடியும்? அவரால் ஒரு புதிய உலகத்தை கண்டுபிடிக்க முடியும். என்னை பொறுத்தவரையிலே வன்மீகி சிங் அவர்களுடைய பொருளாதார கொள்கைகள் பொதுமக்களுக்கு நேரடியாக நன்மையை தரவில்லை என்பது உண்மை. பொதுமக்களை மிக மிக துயரத்தில் ஆழ்த்துகின்ற ஒரு வேலையைத்தான் மனிதாபம் என இல்லாத வகையிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் சொல்ல முடியும். என்றால் மக்களுடைய துயரங்களை பற்றி அவர் எந்த கரிசனையும் கொள்ளவில்லை. ஆனால் பொருளாதாரத்தை அந்த பழையபடி கொண்டு வர வேண்டும் என்பதிலே அவர் கரிசனையாக இருக்கின்றார். அவர் நாலு விடயங்களை சுட்டி காட்டியிருக்கின்றார். அதிலே அந்நாட்டினுடைய அந்த பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சியினை தான் தடுத்து நிறுத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த தடுத்து நிறுத்தி என்று சொல்லுகின்ற போது பொருளாதார வீழ்ச்சி தொடர்ந்து சென்றதை தான் தடுத்து நிறுத்தி கடந்த இரண்டு காலாண்டுகளிலே அதனை நேர்கணியமாக மாற்றியிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். அடுத்தது அந்த வெளிநாட்டு சொத்துக்கள் தேய்வடைந்து இல்லாமலே இருந்த நிலைமையை மாற்றி தான் அதனை கட்டி எழுப்பியிருக்கிறேன் என்று சொல்கின்றார். 5.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இப்போது இருக்கின்றன என்று சொல்கின்றார். அடுத்தது அவர் சொல்லுகின்றார், 70% இருந்த பணவீக்கத்தை இப்போது 9% தான் குறைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அதே போல இலங்கையினுடைய பிரைமரி அக்கவுண்ட்ல, அதாவது பிரைமரி பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய முதல்நிலை நிலுவை, அதாவது அரசாங்கத்தினுடைய வருவாயை கொண்டு வட்டி செலுத்தல் தவிர்ந்த ஏனைய அரசு செலவினங்களை செய்து ஒரு மிக நிலையினையும் காட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆக இந்த நாலு விடயங்களையும் அவர் தன்னுடைய பொருளாதார கொள்கையினுடைய ஒரு அடைவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த விடயங்களை தான் ஐஎம்எஃப்பினுடைய உதவியோடு செய்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆகவே இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது இந்த விடயங்கள் ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டன. செய்யப்பட்டு விட்டதன் காரணமாக நாடு அந்த வங்குரோத்து நிலையை அடைந்து பொருளாதாரத்தினுடைய அடிமட்டத்தை அடைந்து அந்த அடிமட்டத்திலிருந்து ஒரு மெதுவான ஒரு மீட்சியை இப்போது பதிவு செய்து கொண்டு செய்ததை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. பணவீக்கம் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. இந்த ஒதுக்குகள் அதிகரித்திருக்கிறது என்பதையும் நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. அதுக்கு காரணம் இருக்கிறது. நாங்கள் கடன்களை மேலே செலுத்தவில்லை, வாகன இறக்குமதிக்கு அனுமதிக்கவில்லை. ஆக ஒதுக்குகள் கூடும். ஆகவே அது பெரிய ஒரு அடைவாக பார்க்கப்பட முடியாது. ஆனால் இந்த பிரைமரி பேலன்ஸ் என்று சொல்றதும் கூட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை கம்ப்ரமைஸ் பண்ணி அதனை அடகு வைத்துத்தான் இந்த பிரைமரி பேலன்ஸ் செய்தப்பட்டிருக்கிறது. மக்களுடைய நலன்களை இழந்துதான் இது பெறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அடைவுகளை நாங்கள் ஒரு பெரிய அடைவாக நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியாது. என்றாலும் கூட பொருளாதாரத்தினுடைய ஒரு சரிவிலிருந்து அந்த சரிவு மேலும் ஆழமாக செல்லாமல் அதை காப்பாற்றுவதற்கு இந்த நடவடிக்கைகள் ஓரளவுக்கு துணை புரிந்திருப்பதாக சொல்லலாம். ஆகவே இனி ஒருவர் வந்தால் இதிலிருந்து இந்த நிலைமையிலிருந்து கட்டியெழுப்பி கொண்டு போவது ஒன்றும் அவ்வளவு கடினமான வேலையாக இருக்காது. ஆனால் இந்த நிலைமை இருக்கின்ற போது, இவ்வாறான நிலைமை இருக்கின்ற போது புதிதாக ஒரு ஜனாதிபதி அங்கே அந்த நிலைமையிலே தெரிவு செய்யப்பட்டிருந்தால் அவர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருப்பார் என்பதை நாங்கள் இப்போது கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த சந்தர்ப்பத்திலே அவர் சொல்வது போலவே இலங்கைக்கு உதவி செய்வதற்கு எவரும் இருக்கவில்லை. இந்தியா மட்டும்தான் பக்கத்து நாடு என்ற அடிப்படையிலே கிட்டத்தட்ட ஒரு 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே இலங்கைக்கு உதவியாக வழங்கியது. இலங்கையினுடைய நட்பு நாடுகள் சொல்லக்கூடிய சீனா போன்ற நாடுகள் எல்லாமே கைவிரித்து விட்டன. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அப்போது ஒரு தேர்தல் நடந்திருக்குமாக இருந்தால் இதனுடைய விளைவுகள் எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை நாங்கள் இப்போது கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஏதோ ஒரு வகையிலே நாடு இந்த நிலைமையிலிருந்து, இந்த மோசமான நிலைமையிலிருந்து தற்போது ஓரளவுக்கு ஒரு பழையபடி முன்னேறிவிட்டது என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த சரிவிலிருந்து அந்த சரிவு நின்றிருக்கின்றது என்பதை சொல்ல முடியும். ஆக இனிமேல் வருகின்ற ஒரு ஜனாதிபதி இந்த ஐஎம்எஃப்பினுடைய அந்த செயல் திட்டத்தை மாற்றியமைத்து புதிதாக ஒரு விடயத்துக்கு செல்வதாக இருந்தால் அவருக்கு எங்கிருந்து நிதி கிடைக்கப் போகிறது என்ற ஒரு ஒரு கேள்வியை பலரும் எழுப்ப வேண்டி இருக்கும். 100 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளி நின்ற கடன்களாக இருக்கின்றன இப்போதைக்கு. இன்னும் 4 மாதங்களில் அது இன்னும் கூடக்கூடும். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே புதிதாக பதவிக்கு வருகின்ற ஒரு ஜனாதிபதி இந்த திட்டங்களை, அதாவது ஐஎம்எஃப்னோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளை அப்படியே மறுபுறமாக தலைகளாக கவிழ்த்து விட்டு புதிதாக செய்வதாக இருந்தால் அவர் இந்த பணத்தை கட்டாயமாக தேட வேண்டியிருக்கும். அதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எனவேதான் இந்த எந்த ஒரு ஜனாதிபதி வந்தாலும் கூட, எந்த ஒரு ஆட்சியாளர் பதவிக்கு வந்தாலும் கூட இந்த திட்டங்களிலிருந்து பெரிதாக 180 பாகை திரும்பி செல்ல முடியாது, அல்லது மீண்டும் பழையபடி 360 பாகையிலே பின்னோக்கி செல்லவும் முடியாது.
ஆகவே இந்த திட்டங்களிலே ஐஎம்எஃப்புடன் ஒரு மேல் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தாலும் கூட முக்கியமான விடயங்களிலே மாற்றங்களை கொண்டு வர முடியாது என்றாலும் கூட சில விடயங்கள் தொடர்பாக பேசி வருமானங்களை அதிகரிப்பது தொடர்பான முன்மொழிவுகளிலே சில மாற்றங்களை கொண்டு வரலாமே அல்லாமல் முழுமையாக ஐஎம்எஃப்பை தவிர்த்து ஒரு திட்டத்தை இப்போதைக்கு புதிதாக அமுல்படுத்துவது என்பது நடைமுறை சாத்தியமில்லை என்றே நான் கருதுகின்றேன். யார் ஜனாதிபதியாக வந்தாலும் இந்த நிலையிலிருந்து கொண்டுதான் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கின்றது. புதிதாக ஜனாதிபதியாக யார் தெரிவானாலும் புதியதொரு எந்த கண்டுபிடிப்பையோ அல்லது மக்களினுடைய வாழ்க்கை சுமையையோ குறைப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் பொருளாதார ரீதியாக இல்லை. அவ்வாறு சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த இந்த நிலைமையிலிருந்து இப்போது நாங்கள் எடுத்துக்கொள்வோமே இந்த கஷ்டங்கள் அல்லது இந்த விதமான சுமைகள் மக்கள் மீது சுமத்தப்பட்டாலும் கூட அந்த சுமைகள் மக்கள் மீது சுமத்தப்படுகின்ற அதே வேளையிலே செல்வந்த வகுப்பினர் அரசியல்வாதிகள் உட்பட அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டதாக சொல்ல முடியாது. அரசாங்கத்தினுடைய செலவுகள் அவ்வாறே தான் இருக்கின்றன. அவர்களுடைய அந்த நாளாந்த நடவடிக்கைகள் அவ்வாறு தான் இருக்கின்றன. ஆகவே ஒரு பக்கம் இந்த செலவுகளை குறைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், வெளிப்படைத்தன்மையாக அது இடம்பெற வேண்டும். ஆகவே புதிதாக வருகின்ற ஒரு அரசாங்கம் இந்த வெளிப்படைத்தன்மையுடன் இந்த செலவுகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் அது ஒரு பக்கம், பொறுப்பு கூற வேண்டிய தன்மையுடன் நடைபெறுமாக நடந்து கொள்ளுமாக இருந்தால் அது இரண்டாவது விடயம். மூன்றாவது, அந்த நிதி திரட்டப்படுகின்ற விதம் அது செலவிடப்படுகின்ற விதம் தொடர்பாக மக்களுக்கு அறிவித்து மக்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலைமையிலே தொடர்ச்சியாக மேற்கொண்டு செல்லுமாக இருந்தால் மக்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பதவிக்கு வருகின்ற அரசாங்கத்தை ஆதரிப்பார்கள், கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வார்கள், அடுத்து வருகின்ற சில காலங்களுக்கு அந்த கஷ்டங்களை தாங்கிக் கொண்டாலும் தங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் என்ற நம்பிக்கையிலே அப்படி வருகின்ற அரசாங்கத்தை ஆதரிப்பார்கள். ஆனால் பதவிக்கு வருகின்ற எந்த அரசாங்கம் அப்படியான வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்ளும் என்பதை பற்றி இன்னும் தெளிவாக நமக்கு தெரியாது. இதுவரை நடைபெற்ற தேர்தல்களின் போது மாறி மாறி பதவிக்கு வந்த அரசாங்கங்கள் பெரும்பாலும் ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் போலவே நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றிலே பெரும்பாலும் பெரிய மாற்றங்களை நீங்கள் காண முடியாது. வேண்டுமாக இருந்தால் ஒரு புதிய போத்தலிலே அடைக்கப்பட்ட பழைய வைன் மாதிரி அந்த பழையவர்களே தான் ரெண்டு பக்கமும் மாறி மாறி அமர்ந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த இந்த நிலைமை மாற வேண்டுமாக இருந்தால் இலங்கையிலே ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும். அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அரசியல் வாய்ப்பு என்பது எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஒன்று. மாற்றம் ஒன்று அரசியல் ரீதியாக ஏற்படுமாக இருந்தால் இப்போது இருக்கின்ற அத்தனை சிக்கல்களுக்கு நிவாரணம் கிடைத்துவிடும். இல்லை, அவ்வாறான ஒரு அரசியல் மாற்றம் வருமாக இருந்தால் மிக மிக நீண்ட ஒரு ஒரு பாதையை கடந்துதான் நாடு முன்னேற வேண்டி இருக்கும். லீ குவான் அவர்கள் சிங்கப்பூரை கட்டியெழுப்புவது எழுப்பியது போல அவர் அவ்வாறான ஒரு 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 கடந்த ஒரு ஒரு கடினமான பாதையை கடந்துதான் மேலே செல்ல வேண்டி இருக்கும். அது தவிர்க்க முடியாது. எந்த ஒரு 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 விஷனரி லீடர் என்ற ஒரு தரப்பிலே யாராவது ஒருவர் வருவாராக இருந்தால் அவருக்கும் கூட அப்படி வருகின்றவர் ஒரு ஊழலற்ற எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கின்ற நாட்டை பற்றி சிந்திக்கின்ற வெளிப்படைத்தன்மையுடன் இயங்குகின்ற ஒரு ஊழலற்ற அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட உடனடியாகவே அவரால் எந்த மேஜிக்கையும் செய்ய முடியாது, வித்தைகள் காட்ட முடியாது. ஆனால் அந்த பாதையை சரியான விதத்திலே பொதுமக்களை இணைத்து கொண்டு செல்ல முடியுமாக இருந்தால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள் செல்லும் இந்த நிலைமையிலிருந்து மீள நாட்டை கட்டி பழையபடி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு. அதற்கு அவருக்குரிய அந்த கரிஷ்மா இருக்க வேண்டும், அதே போல சர்வதேசனுடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும், பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் அவருக்கு இருக்க வேண்டும். அப்படியான சந்தர்ப்பத்திலே ஒரு மாற்றம் வருமே அல்லாமல் பழையபடி அந்த ரெண்டு தரப்பினரும் பொது வேட்பாளர் என்றோ அல்லது அந்த கட்சியினுடைய ஆதரவாளர் வேட்பாளர் என்றோ அப்படி மாறி மாறி வருகின்ற போது இதிலே பெரிதாக எதுவும் மாறுவதற்கு இல்லை. ஏனென்றால் நாங்கள் அவதானித்திருக்கிறோம் ரெண்டு விதமான 1978 வந்த ஜனாதிபதிகளாக இருக்கட்டும் அல்லது ஆட்சிகளாக இருக்கட்டும், அவை பொதுவாக சில விடயங்களிலே வேறுபடுகிறதை அல்லாமல் பொருளாதார கொள்கை சம்பந்தமாகவோ அல்லது அரசியல் விவகாரங்கள் சம்பந்தமாகவோ அவற்றிலே பெரிய மாற்றங்கள் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. எனவேதான் இந்த ரெண்டு எதிர்கட்சியில இருக்கிற எதிர்கட்சி ஆளும் கட்சியை ஏதோ ஒரு வகையில் ஆதரிப்பதும் அந்த கட்சி வெளியே சென்றால் இன்னொரு கட்சி வருகின்ற எதிர்கட்சி அந்த கட்சியை ஆதரிப்பதும் பாராளுமன்றத்துக்குள்ளே ஒருவரை ஒருவர் நிறுத்தித்துக் கொண்டாலும் கூட பாராளுமன்றத்துக்கு வெளியிலே அவர்கள் சிறந்த நண்பர்களாக இருப்பதும் பொதுவாக அவதானிக்கப்படுகின்ற ஒன்றுதான். ஆகவே இலங்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியுமா என்பது சந்தேகம்.
நீங்கள் கூறிய அத்தனை கருத்துக்களுக்கும் ஏற்றாற்போல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றார். மக்கள் எடுக்கும் தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்காலத்தை தீர்மானிக்காது என்றும், அது நாடு மற்றும் எதிர்கால குழந்தைகளின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். மக்கள் எடுக்கின்ற முடிவு கிட்டத்தட்ட அவர் அரசியலின் ஒரு அந்திம காலத்தில் இருப்பது போன்ற ஒரு உரையாற்றி இருக்கின்றார். நீங்கள் வாக்களிக்காது விட்டுவிடுங்கள், நான் சென்று விடுகின்றேன், ஆனால் அது என்னை பாதிக்காது, உங்களுடைய சந்ததியினரை பாதிக்கும். அரசியல் ரீதியாக சற்று பொருளாதாரத்தை கடந்து நீண்ட காலமாக பல்வேறுபட்ட அரசியலை ஆழமாக பார்க்கக்கூடிய ஒருவர் நீங்கள், இந்த கருத்தினையும் அவர் முன்வைக்கின்ற சூழ்நிலையையும் நீங்கள் இப்போது கூறிய கருத்து, நீங்கள் கூறிய கருத்தானது ஒருவருக்கு சில வழிவிட வேண்டும், சில ஒரு கால அவகாசம் வேண்டும் என்கின்ற கருத்தையும் பொருத்தி பார்க்கின்ற போது அரசியல் ரீதியான கருத்து என்னவாக இருக்கு? அவர் அதாவது சொல்லுகின்றார், தனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை என்று தான் அவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் தனக்கு அடைவதற்கு இன்னும் என்று எதுவும் இல்லை. ஒரு அவர் தன்னை பற்றி சொல்லுகின்றார், தன்னுடைய அந்த பாராளுமன்ற பிரவேசமே கூட அவருடைய கட்சி தேர்தலிலே முழுமையாக தோற்று போனார். அவர் தேசிய பட்டியல் ஆசனத்தை வைத்துக் கொண்டுதான் அவர் பாராளுமன்றத்துக்கு வந்தார். அப்படி பாராளுமன்றத்துக்கு வந்த போதும் கூட அவர் அந்த ஒரு கட்சியினுடைய ஒரு அங்கத்தவராகத்தான் பல சந்தர்ப்பங்களிலே தன்னுடைய கருத்துக்களை சொல்லி வந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த குறிப்பிட்ட அறகலைய போராட்டம் இடம்பெற்ற போது மற்றவர்கள் அந்த அதாவது தயங்கி தயங்கி நின்ற போது, வெட்கப்பட்டு நின்ற போது, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி வெளிப்படையாக சொன்ன போது, கடைசி நேரத்திலே அவர்கள் செல்வதற்கு ஆயத்தமாகி இவர் வருகிறார் என்று தெரிந்த உடனேயே அவர்கள் ஆயத்தமாகி நின்றாலும் கூட முந்திக்கொண்டு இவருக்கு அந்த அதிகாரம் வந்தது. ஆனால் இவருடைய கருத்து, இவருடைய கண்ட்ரிபியூஷனை, பங்களிப்பை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. அவருடைய கொள்கைகள் பொதுமக்களை வாட்டி வதைத்தாலும் கூட அவருடைய பங்களிப்பை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. வேறொரு நபரால் இவ்வாறு நடந்து கொண்டிருக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். உங்களுக்கு தெரியும், அறகலைய போராட்டம் நடக்கின்ற போது அதுக்கு எல்லாவற்றையும் வழிவிட்டு எல்லா விதமான சொல்லி நாங்கள் அதுக்கு உரிய இடத்தையும் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு இருந்து போராடுவதற்கு என்று சொன்னவர் பதவிக்கு வந்த அடுத்த அடுத்த கணமே அந்த போராட்டத்தை எவ்வாறு நசுக்கினார் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அவரை பொறுத்தவரையிலே அவரை தனக்கு பின்னுக்கு தன்னுடைய வாரிசு என்று சிந்திப்பதற்கோ அல்ல தன்னுடைய ஆதரவாளர் என்று சிந்திப்பதற்கோ அவருக்கு அவசியம் இல்லை. ஆக இந்த இந்த நிலைமையில அவர் சொன்னது, நீங்கள் நான் வேண்டுமென்றா என்னை தெரிவு செய்யுங்கள், இந்த இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த அடைவுகள் இவைதான், இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நான் அடுத்த கட்டத்துக்கு நாட்டை கொண்டு செல்வேன், அப்படி இல்லாவிட்டால் நீங்க வேற யாராவது தெரிவு செய்யுங்கள், எனக்கு அதிலே நட்டம் இல்லை என்று சொல்லி இருக்கின்றார். இது பொதுவாக ஒரு அரசியல்வாதி அவ்வாறு சொல்வது மிக மிக அரிது, தனக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்றுதான் கேட்பார். ஆனால் இவர் அவ்வாறு கேட்காமல் அதனை மறுபக்கமாக வந்து சொல்லுகின்றார், வேணுமென்றால் என்னை வைத்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் பரவாயில்லை என்று சொல்லுகின்றார். அதை பொதுமக்கள் எவ்வாறு விளங்கிக் கொள்வார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் அரசியல் ரீதியாக என்னை விட்டுவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அதனுடைய பலாபலன்களை அனுபவிக்கப் போகிறவர் பொதுமக்களாகிய நீங்கள் என்பதை கூறுகின்றார். அது அரசியல் ரீதியாக எப்படி இருக்கின்றது? அந்த மக்களை அவர் நேரடியாக கூறுகின்றார். மக்களை பயமுறுத்துகிறார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்திலே அவர் சொல்லுகின்றார், இலங்கையை தன்னுடைய பொருளாதார கொள்கையினுடைய நோக்கம் இலங்கையை 2048 ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவது என்று சொல்லுகின்றார். அவருடைய வயது என்பவற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பார்க்கின்ற போது, ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 100 வருடங்கள் எடுத்தாலும் கூட இன்னும் சில 2048 இன்னும் 24 வருடங்கள் அளவில் இருக்கின்றன நினைக்கின்றேன், 20 வருடங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த அளவு காலம் இலங்கையினுடைய ஆயுட்காலத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பார்க்கிற போது அதனை காண்பதற்கு எத்தனை பேர் இருப்பார்கள் என்றதும் சந்தேகம்தான். ஆனால் அவருடைய நோக்கம் எதிர்காலத்திலே இவ்வாறு நிகழ்வதற்கான அடித்தளத்தை இட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் உங்களுக்கு தெரியும், அவ்வாறான ஒரு நீண்டகால ஒரு திட்டத்தை இலங்கை போன்ற ஒரு நாட்டிலோ அல்லது வேறு நாட்டிலோ அமுல்படுத்துவது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. ஆனால் நீங்க இப்போது குறிப்பிட்டீர்கள் அல்லவா, ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு அரசுகள் மாறினாலும் கூட ஒரு கொள்கையின் அடிப்படையில் அந்த அரசுகள் செயற்படுமாக இருந்தால் இலங்கை போன்ற நாட்டில் பொருளாதார மீட்சி என்பது மிகவும் விரைவாக கிடைத்துவிடும் என்று. ஏன் அந்த ஒரு மனநிலை அரசியல்வாதிகள் மட்டத்தில் இல்லாமல் இருக்கின்றதா, அல்லது அதற்கான கருத்துருவாக்கத்தை இலங்கையில் இருக்கக்கூடிய சிவில் சமூகங்கள், பொது அமைப்புகள், அரசியல்வாதிகள் மட்டில், கட்சிகள் மட்டில் ஏற்படுத்தாமல் இருக்கின்றது? உங்களுக்கு இன்னும் ஒரு தகவலை சொல்லலாம் நினைக்கின்றேன். மிக அண்மையிலே இலங்கையினுடைய அதாவது நிதியமைச்சிலே ஒரு இலங்கை ஜனாதிபதி செயலகம் சில கல்வியாளர்களை அழைத்து இந்த பொருளாதாரத்தினுடைய இந்த புதிய விஷயங்கள் சம்பந்தமான ஒரு தெளிவூட்டலை வழங்க விரும்பியது. எனக்கும் அந்த அழைப்புதல் கிடைத்தது, நானும் சென்றிருந்தேன். அப்போது இந்த திரைசேரியினுடைய செயலாளர் மற்றும் ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட பொருளியல் ஆலோசகர் என்பவர்கள்
கருத்துரைத்தார்கள். அந்த கருத்துரைப்பு எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால், நாங்கள் இதுவரையிலே பிழைகளை விட்டு விட்டோம், நாடு விழுந்து விட்டது, அதிலிருந்து மீள்வதற்கு மக்கள் படுகின்ற பாட்டை பார்க்கின்ற போது எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. நாங்கள் இதிலிருந்து எப்படியாவது மீள வேண்டும், நாங்கள் விட்ட பிழைகளை இனி விடக்கூடாது, ஆகவே எப்படியாவது இந்த 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 விடயத்திலிருந்து மீள வர வேண்டும், எங்களுக்கு நாங்கள் செய்கின்ற பணி மிகவும் கடினமான பணி, மக்களுடைய வலி எங்களுக்கு தெரியும், ஆனாலும் வேறு வழி இல்லை, இப்போது இருக்கின்ற நிலைமையிலிருந்து ஒரு அடி பிசகினாலும் கூட நாங்கள் பழையபடி அதால பாதாளத்துக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். ஆகவே இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இப்போது மக்களுக்கு கடினமாக இருந்தாலும் கூட இந்த பாதையை தவிர்த்து வேறு பாதையில சென்றால் நாடு பழையபடி பழைய பிரச்சனைக்கே செல்ல வேண்டி வரும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லுகின்றார். ஜனாதிபதி தன்னுடைய உரையிலும் கூட, அதே போல இந்த அதிகாரிகள் தங்களுடைய உரைகளிலும் கூட, இந்த நாடு ஏன் அதல பாதாளத்தில் விழுந்தது என்பதற்கான காரணங்களை கூற விரும்பவில்லை. அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்ற காரணத்தையும் குறிப்பிட விரும்பவில்லை. மாறாக, விழுந்து விட்டோம், அதிலிருந்து எழும்புவதற்கு என்ன செய்யலாம், என்ன காரணம் என்பதை ஆராய்ந்தால்தானே அடுத்த கட்டத்துக்கு இவ்வாறான ஒரு திருப்பி இந்த மாதிரி ஒரு நிலைமை வராமல் தவிர்ப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கலாம். இப்ப 2024 இருக்கின்றோம், 2048 வரையில் எத்தனை அரசாங்கங்கள் மாறும், இவர்கள் இப்போது சொல்லுகின்ற இந்த கொள்கைகள் சட்டங்களாக வந்திருக்கின்றன, மத்திய வங்கி சட்டம் போன்ற சட்டங்கள், 4 சட்டங்கள் வந்திருக்கின்றன. இப்போ அந்த சட்டங்கள் தொடர்ந்து இந்த இந்த வலுவான நிலைமையிலே இருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கிறார்கள். அப்போ எழுப்பப்பட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், புதிதாக வருகின்ற ஒரு அரசாங்கம் தங்களுடைய புதிதாக ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்திலே நிறைவேற்றினால் நீங்கள் வைத்திருக்கின்ற இந்த சட்டங்கள் எல்லாம் செல்லுபடியில்லாமல் போய்விடுமே என்று சொல்லுகின்ற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவ்வாறு நிகழலாம் தான், பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல அரசியல் ரீதியாக எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் தான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு சென்று முன்னோக்கியோ பின்னோக்கியோ கொண்டு சென்றிருக்கின்றன. ஆக சட்டங்களை வகுக்கலாம், அதை அமுல்படுத்தலாம், பதவிக்கு வருகின்ற அரசாங்கங்களால் மாற்ற முடியாத சட்டங்களை வகுப்பது என்பது மிக மிக கடினம். திரு கோத்தாபய ராஜபக்ச அவர்கள் சொன்னார், தன்னுடைய சட்டங்களை தான் வகுத்திருக்கின்ற பொருளாதார கொள்கைகளை அடுத்து வருகின்ற 25 வருடங்களுக்கு யாரும் மாற்ற முடியாதுன்னு சொன்னார். ஆனால் அவரால் அந்த தன்னுடைய உரிய காலப்பகுதியை கூட செய்ய முடியவில்லை. ஆகவே இந்த பொருளாதார கொள்கைகள் என்பவை பதவிக்கு வருகின்ற அரசாங்கங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப மாற்றமடையக்கூடியவை, அவை முழுமையாக எந்த ஒரு அரசாங்கத்தாலும் இதுதான் அடுத்து வருகின்ற 24 வருடங்களுக்கான கொள்கை என்றோ 10 வருடங்களுக்கான கொள்கை என்றோ இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே சொல்ல முடியாது. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளிலே அடிப்படை பொருளாதார கொள்கைகளை அவர்கள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அதனை மீள்வதற்கு அதிலிருந்து விடுபடுவதற்கு முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது, அந்த நாடுகளிலே இருக்கின்ற பியூரோக்ரசி என்று சொல்லுகின்ற அந்த நிர்வாக அமைப்பானது மிக பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆகவே அரசியல்வாதிகள் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அந்த நிர்வாகத்தை கட்டி அதை அதை தங்களுடைய கைப்பொம்மையாக பாவிக்கக்கூடிய வகையிலான ஏற்பாடுகள் அங்கே மிக மிக குறைவு. ஆகவே இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே சட்டங்களை இன்று கொண்டு வரலாம், நாளைக்கு மாற்றலாம், நாளை அன்றைக்கு இன்னும் ஒரு சட்டங்களை கொண்டு வரலாம், ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு ஏற்ற விதமாக அவற்றை மாற்றி அமைக்கலாம். ஆகவே இப்போது இருக்கின்ற அரசாங்கம், ஜனாதிபதி அவர்கள் இதுதான் கொள்கை, இதுதான் இப்படித்தான் நாடு முன்னேறும், 2048 இப்படி நிகழும் என்பது எல்லாமே ஒரு எதிர்கூறலே மட்டுமல்லாமல் இதை இப்படித்தான் நடக்கும் என்பதை நாங்கள் முன்கூட்டியே சொல்வது என்பது மிக மிக கடினமான ஒன்று. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் பொருளாதார நெருக்கடி, அதன் பின்னரான இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், சர்வதேச ரீதியாக இலங்கையின் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும், இலங்கைக்குள் வரவிருக்கின்ற சூழ்நிலைகளும் எப்படியான வகையில் திட்டமிடுவது முக்கியம் என்கின்ற பல்வேறுபட்ட முக்கியமான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ், நன்றி உடற்பயிற்சிகளை, மீண்டும் சந்திக்கலாம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடற்பயிற்சி.